ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ரமணன். இந்த வீடியோவில் கிளாஸ் 8 டேர்ம் 1 எக்ஸசைஸ் 3.2 சம் நம்பர் 1 பார்க்க போகிறோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப். இதில் இந்த ரூல் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இது நம்ம 7 வகுப்பில் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். எக்ஸ்போனன்ட் ரூல், அதாவது பவர் ரூலில் இது ரொம்ப முக்கியமான ரூல். இப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் நம்ம போட போகிறோம். சம்மை எழுதிப்போம். 18 இந்த எம் பவர் 4 நான் என்ன செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட் சம் டீப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். எம் பவர் 4 கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் லைக் திஸ். எம்இன் அடுக்கு 4 நாம் இப்படி போட முடியும். அடுத்ததா என்ன இருக்குன்னு தெரியாது, அந்த இடம் டேஷாக இருக்கட்டும். கீழே டினாமினேட்டரில் 2 × m³ பவர் 3யை நான் இப்படி போட்டுக்கிறேன். n பவர் 3யையும் நான் இப்படி போட்டுக்கிறேன். இவ்வளோ பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட் சம்ன்றதுனால நமக்கு கிளியராக தெரியணும். அப்ப இது கேன்சல் பண்றோம். நம்ம மேல 4 இருக்கு, சாரி மேல இருக்கிற 3m கீழே இருக்கிறதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். சோ தி ஆன்சர் இந்த சைடுல என்ன இருக்குங்கறத பிறகு எழுதுவோம். அடுத்ததா n இருக்கு. n எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஏன்னா n இங்க என்ன இருக்குன்னு தெரியாது. ஆன்சர் வரும்போது அதை நம்ம செக் பண்ண முடியும். அடுத்ததா 9. இப்ப இங்க என்னென்னலாம் இருக்க போகுது, இந்த இடத்துல ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேஷ் m (n⁵). m பெருக்கல் n இன் அடுக்கு 5 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய 9 நமக்கு இங்க ஆன்சரா வந்துடும். இங்க என்ன இருந்திருந்தா இங்க 5 வரும். உதாரணமா n இன் அடுக்கு 8 இருந்திருந்தா தான் இங்க கீழே n இன் அடுக்கு 3 இருக்கு, எடுத்துட்டு போய் n 8 − 3 n இன் அடுக்கு 5 அப்படின்னு நம்ம போட முடியும். ஆன்சர்ல n இன் அடுக்கு 5 வந்துருச்சு. அப்ப என்ன இருந்திருந்தா இந்த இடத்துல 5 வரும் ஆன்சரு, எண்ணின் அடுக்கு 8 இருந்திருந்தா தான் இங்க வரும். ஸோ அப்ப ஆன்சர் இந்த இடத்துல வந்து n⁸ இந்த இடத்துல 9. ஓகே, த ஆன்சர் இஸ் டேஷ்ல நம்ம எழுதும்போது ஆன்சர் அப்படின்னு வரும்போது ஆன்சர் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். எண்ணின் அடுக்கு 8, 9 n⁸ and 9. ஃபர்ஸ்ட் சம் டீப்பா சொல்லி கொடுக்குது. மேக்ஸ்ல ஷார்ட்கட்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க எதுவும் ஷார்ட்கட்ல புரிஞ்சுக்காது, எல்லாமே ரூல் பேஸ்டு தான். ஷார்ட்கட்ல தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே ஷார்ட்டாகவே மறந்துடும். அதனால நிதானமாக டீப்பா சில விஷயங்களை படிங்க. குறிப்பா அல்ஜிப்ராலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு போகணும். இந்த அளவுக்கு டீப்பா வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கே 9th-10th போகும்போது டைம் இருக்காது. ஓகே, அதனால இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த சப் டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப் டிவிஷன் l⁴, m⁵, n⁴ என்னன்னு தெரியாது, டேஷ் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2l m⁻⁷ அண்ட் n⁵. ஆன்சரில் l⁴, m² n/2. ஓகே, இப்போ l⁴னா இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா, எல்ல கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 கரெக்டாக இருக்கு. அடுத்தது இங்க m⁴ 2. அப்ப m⁵ டிவைடட் பை m⁴ இருந்தாதான் m⁵-3 ஆன்சர் நமக்கு m⁵ வரும், m² வரும். இங்க m² இருக்கு அப்படின்னாக்கா இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கணும், 3 இருந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல 3 ஆன்சர். உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு வேற கலர்ல போடுறேன். இந்த இடம் 3 இருந்தாதான் இந்த மாதிரி ஆன்சர் வரும், m² வரும். m² இங்க இருக்கு ஆன்சர். சோ அடுத்தது இங்க n வரணும்னா இங்க 7 இருக்கணும். நான் இந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். n⁷ டிவைடட் பை n⁵ இருந்தாதான் இந்த ரூல் படி m⁷-6 போட்டாக்கா n வரும். n⁵ வரும், n⁵னாலும் வெறுமனே n போட்டாலும் ஒண்ணுதான். சோ இங்க ஆன்சர் என்ன, 7. சோ தி ஆன்சர்ஸ் என்னவன், m⁴ வரணும், n⁵ வரணும். திரும்பவும் சொல்றேன், மேத்தமெட்டிக்ஸ்ல கணிதத்துல ஷார்ட்கட்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க ஷார்ட்கட்டா கத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா மறந்துடும். அதனால ரூல் படி இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படிங்கறத திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ரூல் எழுதி இங்க நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அதை ரஃப் ஒர்க்ல போட்டு பாருங்க, போட்டு வச்சுக்கோங்க, ரிவிஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் சப் டிவிஷன் பார்ப்போம். அடுத்ததா சப் டிவிஷன் 3 பார்க்கலாம். இப்ப இங்க செம்மை எழுதியிருக்கிறேன். என்னென்ன இல்லை அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணணும். ஆன்சர் கவனிங்க, இந்த 6 கேன்சல் பண்ணா 7 வரும். இங்க 7 நிச்சயமா வேணும். ஓகே,
அடுத்தது இந்த ஏ பவர் ஃபோர், ஏ பவர் ஃபோர் கேன்சலேஷனா ரைட் சைடில் ஆன்சரில் ஏ பவர் ஃபோர் ஏ கேட்டகரியில் எதுவுமே இல்லை. ஏ வேரியபிள் வச்சு ஏ மாறியை வச்சு எந்த விஷயமும் இங்கே இல்லை. ஸோ அங்கே இங்கேயே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த சைடில் கேன்சல் பண்ணும்போது நான் சைடில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், பி டு த பவர் ஆஃப் ஃபைவ் டிவைடட் பை பி டு த பவர் ஆஃப் டூ, பி நடுக்கு ஐந்து வகுத்தல் பி நடுக்கு இரண்டு. இதை வந்து அடுக்கு விதிப்படி எக்ஸ்போனன்ட் ரூல் படி போட்டோம்னா ஃபைவ் டு த பவர் பி டு த பவர் ஆஃப் ஃபைவ் மைனஸ் டூ ஆன்சர் பி கியூப். இந்த ஆன்சர் இங்கே இருக்கு. யார் இல்லைன்னா இங்கே சி ஸ்கொயர் கிடையாது. இங்கே சி ஸ்கொயர் இல்லாமல் இங்கே சி ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ இங்கே சி ஸ்கொயர் இருக்கணும். ஸோ த ஆன்சர்ஸ் சி ஸ்கொயர் இந்த பக்கம் செவன், இதான் ஆன்சர் இருக்கு. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், இந்த ரூல் படி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மேக்ஸ் ஹேஸ் நோ ஷார்ட்கட்ஸ், எல்லாமே ரூல் படியும் ப்ராப்பர்ட்டி படியும் தான் நடக்கும். நீங்கள் உங்களுடைய திறமையையும் உங்களுடைய பயிற்சியையும் அதிகப்படுத்தி வேகமாக போட்டு பழகி நேரத்தை குறைச்சாதான் நீங்கள் போட்டித் தேர்வுகள்லாம் அப்பியர் ஆகும்போது இந்த மாதிரி சம்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் நடத்தின இந்த மூணு சப்டிவிஷனும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.